ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தலை தோனிக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஐபிஎல் மேட்சில் ஒவ்வொரு போட்டியிலும் நம்ம தலை தோனி அதிரடியாக விளையாடி நிறைய ரன்களை சேர்த்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வின் பண்ண வச்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் நடந்த மேட்சில் தலை தோனி 34 பாலில் 20 ரன்கள் எடுத்து அதிரடியாக விளையாண்டுருப்பாங்க. இந்த மேட்சை பார்த்து நிறைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் நிறைய ரசிகர்கள்னு பாராட்டி தள்ளியிருக்காங்க, ஆச்சரியப்பட்டிருக்காங்க. குறிப்பாக நம்ம தலை தோனிக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கு பதிலாக இன்னொரு வீரரை போடலாம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் தலை தோனி ஒவ்வொரு போட்டியிலையும் சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க. இந்நிலையில் இந்த மேட்ச் பற்றியும் நம்ம தலை தோனியை பாராட்டியும் வெஸ்ட் இண்டீஸ் அணியோட முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரிச்சர்ட் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்ச்சில் தோனி வந்து நான் எப்பயுமே வந்து சிறந்த பேட்ஸ்மேனாக தான் இருக்கேன் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் பதட்டமான நிலைமையில கூட தோனி வந்து நிதானமாக நின்று நிறைய ரன்கள் எடுத்து அணியை வின் பண்ண வச்சிருக்காங்க. எப்பயுமே வந்து இதே மாதிரி அதிரடியான ஆட்டத்தை இனிமேல் வரக்கூடிய போட்டியில் வந்து காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். 2019 உலகக்கோப்பை போட்டியில் கண்டிப்பாக வந்து தோனி இந்திய டீமில் விளையாடணும், அப்போ தான் வந்து இந்திய அணியானது வேர்ல்ட் கப்பை வின் பண்ணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு தோனியோட பங்களிப்பு கண்டிப்பாக தேவை, அவங்களுடைய அனுபவங்களும் ஆலோசனைகளும் இந்திய வீரர்கள் வந்து சிறப்பாக விளையாடுறதுக்கு உதவும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே வந்து தோனியை பற்றின தவறான கருத்துக்களை வந்து யாரும் சொல்லக்கூடாது, அப்படி சொல்கிறவங்க அவங்களுக்கு வந்து கிரிக்கெட்டை பற்றியும் தெரியல தோனியை பற்றியும் தெரியல அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.